புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் வரும்போது மூன்று விஷயங்களில் நம்முடைய கவனம் தேவை ஒன்று நோய் தடுப்பு இரண்டாவது நோய் வரும்போது அதை முழுமையாக குணமாக்குவதற்கான முயற்சி மூன்று நோய் மீண்டும் ஏற்படாமல் தடுப்பதற்கான முழுமையான முயற்சி ஏன்னா இன்றைக்கு கோவிட் பெருந்தொற்றில் ஆரம்பித்து டைஃபாய்டு நோயில் ஆரம்பித்து டெங்குல ஆரம்பித்து இன்றைக்கு தொற்றுக்களாக நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்கள் மூட்டு வழிகளில் ஆரம்பித்து விபத்துகளால் ஏற்படுகின்ற எலும்புகளுடைய பலவீனங்கள் ஆரம்பித்து அனைத்துமே இன்றைக்கி மீண்டும் மீண்டும் நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்கணும் இது சம்பந்தப்பட்ட நோய்களை நாம் குறைக்க வேண்டும் இது சம்பந்தப்பட்ட நோய்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி பெரும்பாலும் நம் மனதில் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கிறத பார்க்கறோம் ஆனால் என்ன செய்தாலுமே இந்த சிரமங்கள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது என்ன செய்தாலுமே இந்த சிரமங்களை மாற்றுவதற்கான முயற்சிகள் என்ன எடுத்தாலுமே அதற்கான நல்ல பலன் கிடைக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் நம் அனைவருக்குமே உண்டு என்னுடைய தாயாருக்கு ஐம்பது வயதில் மூட்டு வழி ஏற்படுது எனக்கு இப்போ முப்பது வயது நான் மூட்டு வழிகளால் ஐம்பது வயதில் அவதிப்படாமல் இருப்பதற்கு என்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்னுடைய தந்தைக்கு அறுபத்தைந்து வயதில் முதல் முறையாக மாரடைப்பு ஏற்பட்டது ஜெனட்டிக்காக என்னுடைய தாத்தாக்கிற்கு என்னோட அண்ணாக்கிற்கு எனக்கு வரக்கூடாது நான் என்ன செய்யணும் நிறைய இளைஞர்களும் இளம்பெண்களும் இந்த ஒரு விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது மகிழ்ச்சியான ஆரோக்கியமான விஷயமாகத்தான் நான் பார்க்க ஏன்னா இன்றைக்கு பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றில் அறுபது சதவீத நோய்கள் பரம்பரையாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம் அப்பாவுக்கு வரக்கூடிய பிரச்சனை மகனுக்கும் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மகளுக்கும் பேரனுக்கும் பேத்திக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மருந்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் மிக சுலபமானது செய்வதற்கு மிக மிகச் சுலபமான ஒரு மூலிகை தேநீர் இன்றைக்கு திரிகடுன்னு சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்பளி மூன்றும் சேர்ந்து அரைத்து ஒன்றாக கலந்து எடுக்கக்கூடிய சூரணம் திரிகடுன்னு சொல்லக்கூடிய சூரணம் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்ததுங்க கருஞ்சீரகம் இரண்டு கிராம் அளவுக்கு ஜீரகம் இரண்டு கிராம் அளவுக்கு அதிமதுரம் இரண்டு கிராம் அளவுக்கு ஆப்பை கிழங்குன்னு சொல்லக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த ஆப்பை கிழங்கு ஒரு இரண்டு கிராம் மொத்தம் ஐந்து பொருட்கள் தேவை திரிகடு ஜீரகம் கருஞ்சீரகம் அதிமதுரம் ஆப்பை கிழங்கு மற்றும் ஐந்து பொருட்கள் இந்த ஐந்தையும் இரண்டு இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து இதை மூன்று வேலைக்கு தேவையான அல்லது இரண்டு வேலைக்கு தேவையான பொருளாக பிரித்து இதில் சிறிதளவு தேன் அல்லது பாலில் கலந்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது உடலுடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய மூளை இதயம் நுரையீரல் ஈரல் மற்றும் சிறுநீரகம் அனைத்துமே பலமாகறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு உடல் சார்ந்த நோய்கள் எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் சரி இந்த ஐந்து ராஜ உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கின்றவரை உங்களுக்கு எந்த சிரமங்களுமே வராது இந்த ஐந்து ராஜ உறுப்புகளும் இன்றைக்கு பலவீனமாகும்போது நமக்கு உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் குறைந்து போய் குழைந்து போய் விடுவதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த ஐந்து பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய அந்த சூரணம் இன்றைக்கு நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலை எழுந்தவுடன் இந்த உற்சாக பானம் அந்த உற்சாக பானம் ஒரு காலத்தில் காஃபி டீ கிரீன் டீலாம் இருந்தது இப்போ அதெல்லாம் போய் காலையிலேயே எழுந்தவுடனேயே ரொம்ப விலை மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு சூரணத்தை வாங்கி ஒரு ட்ரிங்க் வாங்கி கலந்து குடிச்சிட்டு ஆனால் எனர்ஜியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் நமக்கு இருக்கிறத பார்க்குறோம் பட் ஆனால் அதெல்லாம் அவசியமே இல்லை நம்முடைய இயற்கை மருத்துவம் சார்ந்த மிகச் சுலபமான விஷயங்களாக இந்த திரிகடுன்னு சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்பலை சேர்ந்த ஜீரகம் சேர்ந்த கருஞ்சீரகம் சேர்ந்த அதிமதுரம் சேர்ந்த ஆப்பைக்கிழங்கு சேர்ந்த இந்த ஐந்து பொருட்களை ஒரு சூரணமாக அரைத்து வீட்டிலேயே வைத்து வைத்துவிட்டு எப்படி ஒரு சத்துமாவுக்கு கஞ்சி இடுவோமோ அதே போல் காலை எழுந்த உடனேயே ஒரு தேக்கரண்டி அதை எடுத்து வெந்நீரிலோ பாலிலோ இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி அதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றமும் உடலுடைய ராஜ உறுப்புகள் சம்பந்தப்பட்ட உறுப்புகளுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றமும் இருப்பதை பார்க்க முடியும் நம்முடைய மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா புத்துணர்வு சிகிச்சைன்னு ஒன்று சொல்லுவோம் ரீஹாபிலிட்டேஷன் அல்லது ரெஜுவனேஷன் சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை இந்த ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரெஜுவனேஷன் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏற்பட்ட நோயுடைய பக்க விளைவுகள் முழுமையாக குணமாவதும் நம்ம பார்க்க முடியும் உதாரணத்திற்கு ஒரு கோவிட் நோயாளி கோவிட் நோயிலிருந்து முழுமையாக வெளிவந்த பிறகு கூட நுரையீரல் பலவீனங்களும் இதய பலவீனங்களும் நரம்பு மண்டல பலவீனங்களும் சிறுநீரக பலவீனங்களும் உடல் தேற்றி இல்லாமல் உடலுடைய சோர்வு சார்ந்த பலவீனங்களும் அவர்களுக்கு நிறைய நாட்களுக்கு இருக்கிறத பார்க்குறோம் மருத்துவமனைக்கு சென்று மீண்டும் மீண்டும் மருத்துவர்களை சந்தித்தாலும் சத்து மாத்திரைகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம் ஓய்வெடுத்துங்க போக சரியாயிரும் ஆனால் சரியான போல நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை ஒரு வருடம் தொற்றுக்கு முன்பு பின்பு பார்க்கும்போது உடலுடைய ஆரோக்கியம் மிகுந்த அளவு பலவீனமடைந்து போயிருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கணும் அவர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு சூரணம் திரிகடு ஜீரகம் கருஞ்சீரகம் அதிமதுரம் ஆப்பை கிழங்கு ஐந்து பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய இந்த ஒரு சூரணம் வந்து மிக பெரிய அளவில் அவர்களுக்கு பலன் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது சாதாரண அளவுக்கு இல்லை ஒரு மாத காலம் இதை சாப்பிட்டாலே மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியம் அவர்களுடைய செரிமானம் சார்ந்த உறுப்புகளுடைய தன்மையெல்லாம் மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடியும் இந்த ஐந்தே ஐந்து பொருட்கள் திரிகடு ஜீரகம் கருஞ்சீரகம் அதிமதுரம் ஆப்பை கிழங்கு சூரணத்தை கொண்டு ஒரு சத்துமாவு கஞ்சி போல செய்து இதை காலை இரவு உணவுக்கு முன்பு சாப்பிட்டாலே உடல் தேற்றியாக இது செயல்பட்டு உடலுடைய ராஜ உறுப்புகளை பாதுகாத்து பரம்பரையாக வரக்கூடிய நோய்களை கூட தள்ளி போடக்கூடிய அளவுக்கு நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய அழகான அருமருந்துன்னு இதை சொல்லலாம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்